அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் விஎம் குக்கிங் அண்ட் வ்ளாக்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுஜேராக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபுஜேராவில் உள்ள மசாஃபி மார்க்கெட், அதாவது ஃப்ரைடே மார்க்கெட்னு சொல்கிற மசாஃபி மார்க்கெட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நர்சரிக்கு தான் வந்து பிளான்ட் வாங்கிறதுக்காக நாங்கள் போகிறோம். ஸோ இங்கே வந்து நிறைய வகை பிளான்ட் இருக்குது. இங்கே வந்து ஃப்ளவர், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்டோர் பிளான்ட், அவுடோர் பிளான்ட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மசாஃபி மார்க்கெட்டில் வந்து நர்சரி மட்டும் கிடையாது, நிறைய கார்பேட்ஸ், அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த கார்டனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. சார்ஜாவை கம்பேர் பண்ணும்போது அங்கே ரொம்ப சீப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழ செடி. அத்திப்பழம் பாருங்கள், நல்ல சின்னதுலேயே வந்து நிறைய காய் காய்ச்சிருக்கு. அத்திப்பழம் வந்து மோஸ்ட்லி நம்ம ட்ரையாக தான் பார்த்துருப்போம், பட் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெஷ்ஷாக நிறைய காய் இருக்குது பாருங்கள். அடுத்து மாதுளை பழ செடி இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன கண்ணிலேயே வந்து நிறைய காய் காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து காக்கா ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, அதோடய பிளான்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மங்குஸ்தான் பிளான்ட் இருக்குது. அடுத்தது வந்து லெமன் செடி இருக்குது. லெமன் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய லெமனாக இருக்குது. இந்த நர்சரி வந்து ரொம்ப பெரிய நர்சரியாக இருந்துச்சு. ஃபுல்லாக கவர் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வீடியோ, லென்த்தியான வீடியோவாக போயிடும். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் ஷார்ஜாலேன்னு கிளம்புனதே ஈவினிங் தான் நாங்கள் கிளம்பணும். ஸோ இங்கே வந்து சேர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் நாங்கள் கிளம்பியிருந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக மசாஃபி மார்க்கெட்டு நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துருந்திருப்பேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரோட்டன்ஸ் வகையெல்லாம் வந்து நிறைய அங்கே இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நமக்கு வேணுங்கிற சைஸில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். செடி வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். ஒரு செடி வாங்கி வளர்த்தோம்னா அடுத்தடுத்து நமக்கு ஆசை வந்துடும், அடுத்தடுத்து நிறைய வாங்கி வச்சுருவோம். பட் ஸ்பேஸ் வந்து இங்கே ரொம்ப கம்மி, இருந்தாலும் அதிலே வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி வளர்த்துக்குவோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பாட் ஷாப் இருக்குது. இப்போ நம்ம வந்து செடி வாங்கிட்டு அடியில் உள்ள அந்த பாட், இப்போ இன்டோர் பிளான்ட்லாம் வைக்கும்போது கொஞ்சம் அந்த பாட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சா அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே வந்து ஒரு பாட் வாங்கினோம். இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செராமிக் பாட், பிளாஸ்டிக் பாட் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு ஒரு டைப்பில், ஒவ்வொரு டைப்பில் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ சைஸும் பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து மூணு பிளான்ட்டு நாலு பிளான்ட்டும் வைக்கிற மாதிரி ஒரே ஸ்டாண்டாலாம் இருக்கும். இந்த ஸ்டாண்ட்லேயும் வந்து நாங்கள் ஒன்று வாங்கினோம். ஸோ ஸ்பேஸ் வந்து நமக்கு சேவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கார்டனிங் ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்கும். கார்டனிங்கில் செட் பண்ணி வச்சுக்கிறதுக்குள்ள ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் நிறையா இருக்குது. ரொம்ப கம்மியாலாம் இருந்துச்சு. சின்ன சின்ன பாட்டில் உள்ள அந்த ஃப்ளவர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இதை வந்து நம்ம இன்டோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுடோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய குரோட்டன்ஸ், ஆக்சிஜன் பிளான்ட், அப்புறம் நம்ம ஊரில் வந்து கொட்டாங்குச்சி பூன்னு சொல்லுவாங்க, அந்த பூவெல்லாம் வந்து கலர் கலராக எல்லா கலர்லேயும் இருந்துச்சு. அடுத்து மல்லிகைப்பூலாம் வந்து இங்கே இருக்குது. நம்ம வந்து மல்லிகைப்பூ வாங்குகிற ஐடியாவில் போகலை, இருந்தாலும் அதை பார்த்துட்டு நிறைய மல்லிகைப்பூ பூத்திருந்ததுனால சரி ஓகே நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஏன்னா வந்து மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் நர்சரியில் இருக்கிற வரைக்கும் நல்லா பூக்கும், நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதோட ஸ்டாப் ஆகிடும். பட் அந்த மாதிரி நினச்சி தான் நானும் வாங்கினேன். ஆனால் இன்ன வரைக்கும் அல்ஹம்துலில்லா நல்லபடியாக பூத்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து நாங்கள் ஒரு 2 times மறுபடியும் வந்திருப்போம் அந்த இடத்துக்கு. ஸோ மறுபடியும் வந்து நாங்கள் பிளான்ட்லாம் வந்து வாங்கிட்டு போனோம். இப்போ நாங்கள் அன்றைக்கி வாங்கினது வந்து ஒரு 2 இன்டோர் பிளான்ட் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து மல்லிகைப்பூ செடி வந்து ஒன்று வாங்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் தான் மறுபடியெல்லாம் மற்ற செடியெல்லாம் வந்து வாங்கிட்டு போனோம். இப்போ அந்த பாட் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்டோர் பிளான்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒயிட் கலர் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பாட் வாங்கி இந்த மாதிரி அவங்களே சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதோட ரேட், இந்த பிளாஸ்டிக் பாட் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 10-15 grams அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாட்டில் வந்து ஃப்ளவர் பூத்துருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெடிமேடாகவே செடியாகவே இருக்கும், அப்படியே நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். 6 months வந்து அதோட லைஃப் இருக்கும். ஸோ ரொம்ப கம்மி விலையாக 1 dirham 2 dirham அந்த மாதிரி தான் இருக்கும் அதோட ரேட்லாம். அதுக்கப்புறம் வந்து அலோவேரா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து இங்கே துளசி இதெல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு லாங் டிரைவ் வந்து இந்த நர்சரி இது மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம வந்தோம்னா மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ
ஸோ இப்போ பிளான்ட்லாம் வாங்கியாச்சு, அதெல்லாம் எடுத்து அவங்களே வந்து இந்த மாதிரி அடியில் கீஸ்லாம் வச்சு அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ செடியெல்லாம் வந்து காருக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டே இருக்குது. ஸோ இதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து இந்த மாதிரி மண்பாண்டங்கள்லாம் நிறையா இருந்துச்சு, மண் குட்டி குட்டி மண் சட்டி இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த சாயில் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி உள்ள பிளான்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சாயில்லாம் வந்து கம்மியாக இருந்துச்சு, செடியெல்லாம் பெருசாக வளர்ந்துருச்சு ஆனால் சாயில் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு முட்டை சாயில் வாங்கிட்டு வந்தோம். சரி மறுபடியும் ஏதாச்சும் நம்ம பிளான்ட் வளர்க்குறதா இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டையாகவே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பிளான்ட்டுக்கு வந்து இதை சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து வாங்கிட்டு வந்ததுலேருந்து இதே மாதிரியே தான் இருக்குது. இதுக்கு வந்து இந்த சாண்டு வந்து நான் எக்ஸ்ட்ரா போடலை. பட் நான் வந்து சைடில் அந்த பேபி பிளான்ட்லாம் நிறையா வரும், அதை மட்டும் நான் எடுத்து எடுத்து போட்டுருவேன். ஏன்னா பேபி பிளான்ட் நிறையா இருந்துச்சுன்னா அந்த பெரிய பிளான்ட் வந்து அந்தளவுக்கு வந்து இந்த லீஃப்லாம் வந்து அந்தளவுக்கு திக்னஸாக இருக்காது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மாற்றும் போது தண்ணி வந்து அந்தளவுக்கு இல்லாமல் தான் வந்து நான் மாற்றினேன். ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா, சாயில் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து வேர் வந்து அருவாமல் வரும். இப்போ இதில் வந்து இந்த குட்டி குட்டி பிளான்ட்லாம் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு பெரிய பிளான்ட்டை மட்டும் திருப்பி வந்து சாயில் மிக்ஸ் பண்ணி நான் இதில் வைக்க போகிறேன். ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னா அது மேல்மேல் நமக்கு வந்து பூவோ இல்லைன்னா வந்து நம்ம எது வளர்க்குறோமோ அதுக்குள்ளே அந்த காயோ பூவோ கொடுத்தா தான் நமக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். மேல்மேல் நமக்கு அடுத்தடுத்த செடியெல்லாம் வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ரொம்ப பொறுமை வேணும். செடி வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையான விஷயம். ஸோ ஏன்னா வந்து எடுத்த உடனே அது ஒரு நாளில் மரமாயிடாது. ஸோ மெதுவாக நம்ம வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம பராமரிச்சுட்டே இருந்தால் தான் வந்து சீக்கிரம் வந்து நமக்கு காய் கொடுக்கும், பூ கொடுக்கும். எதாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பிளான்ட் வாங்கி வளங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஒரு 10 பிளான்ட் சேர்ந்தால் தான் ஒரு தோட்டமாகும். கண்டிப்பாக எடுத்த உடனே வந்து நம்ம ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணிட முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து இது வந்து ஒரு 1 week ஆர் 2 week இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்தது தான் இந்த மாதிரி நிறைய பூ பூத்துருந்துச்சு. ஸோ இது வந்து நான் இந்த மாதிரி பறிக்கிறேன். பட் ஆனால் இந்த மாதிரி பறிக்காமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக அடியோடு வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அந்த பூவை. ஏன்னா அப்போ தான் வந்து அடுத்தடுத்த கிளை வந்து சைட்லேன்னு வரும். 100 வீடியோ எடுத்துக்கிட்டே இந்த மாதிரி பறிக்கிறதுனால நான் இந்த மாதிரி உங்களுக்கு பறித்து காட்டுறேன். அப்புறமேல இந்த அடியில் உள்ள காம்பெலாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருவேன். நீங்களும் நிறைய செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அதை பற்றின டிப்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக லைக்கு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.